அனைவருக்கும் வணக்கம். சிவசக்தி ஜோதிடர். இன்று ஆன்மீக சிந்தனையில நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சுமி கடாட்சம் உண்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் சுமங்கலி பூஜை செய்தால் சௌபாகியம் பெருகும். வீட்டில் வந்து சுமங்கலி பூஜை பண்ணுங்க. இல்லை பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியநாராயண பூஜை பண்ணலாம். வீட்டில் துளசி வடத்தால் செல்வம் பெருகும், பாவம் நீங்கும். சான்றோர் மற்றும் வேத விற்பனர்கள் உபசரித்து அவர்களின் ஆசியை பெற்றால் ஆயுள் விருத்தி உண்டாகும், சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். விருந்தினர்களை உபசரித்தால் புண்ணியங்கள் சேரும். கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்கிறது, அதாவது கோயிலில் அந்த உழவார பணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும் போது லட்சுமி கடாட்சம் நிலைகளானது ஏற்படும். வீட்டில் அல்லது ஆலயத்தில் தெய்வீக மரம் வளர்க்க உதவி செய்து இதுவும் லட்சுமி கடாட்சம் நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் செய்து உங்களுடைய பாவங்களை போக்கிக்கோங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோவை சிவசக்தி ஜோதிடர் சந்திர பிபி அப்படின்னு சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க 98 428 58 926 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சு 511 ரூபா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே செஞ்சிங்கன்னா கணிச்சு நானே உங்களுக்கு கூப்பிட்டு பலன் சொல்லுவேன். கேட்டு தெரிஞ்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.